ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி வாக்கிருத்தி பர்யந்தாயதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜயான குணஸ்வரூபம் விஜயான விசிராணநபத்ததீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமகம் பிரபத்யே. குருபியஸ்துருபியஸ்ச நமோ வாகமதீமஹே விருணீமஹே ச தத்ராத்யோ தம்பதி ஜகதாம் பதி. சுவாமி தேசிகனுடைய அத்தியுதமான இந்த சந்தேச காவியத்தில், ஹம்ச சந்தேச காவியத்தில் இதுவரைக்கும் நாம் இரண்டாவது ஆஸ்வாசத்தில் 23 ஸ்லோகங்கள் வரைக்கும் அனுபவிச்சிருக்கோம். இதில் நம்மள்கிட்ட ஒரு சிரமம் இருக்கு. சிரமம் இது என்னன்னாக்க எந்த விதத்தில் சிரமம் அப்படின்னா, ஏதோ வாரத்தில் ஒரு நாள் கேட்குறவங்க இந்த வாரத்தில் கேட்கச்சு அப்போ என்ன அந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறோமோ அந்த ஸ்லோகார்த்தத்துக்கு நம்ம மனசில் படியிறது, அதில் உண்டான அனுபவம் நமக்கு ஏற்படுறது, பகவத் அனுபவம், ஆச்சாரிய அனுபவம், பிராட்டியனுடைய அனுபவம், இப்படிலாம் அனுபவம் ஏற்படுறது, அதோட சந்தோஷப்பட்டு நாம் இருந்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு தொடர்ச்சி இப்போ இந்த 23 ஸ்லோகத்தில் வரிசையாக என்ன சொல்லியிருக்கேன், என்னென்னலாம் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான் அது. எல்லாம் மனசில் நாம் எல்லாமே எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுருக்கோன்றது கிடையாது. இப்போ அந்த கீழே சொன்னதில் ஏதோ ஒரு 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகம் என்ன சொன்னது ஞாபகம் இருக்கலாம், அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்காது. என்ன மாதிரி ஒரு தொடர்ச்சி இருந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் நம்ம மனசில் நிறுத்திக்கணும். இன்னைக்கு இன்றைய உபன்யாசம், மறுபடியும் மீண்டும் அடுத்த வார உபன்யாசம், இந்த 2 உபன்யாசத்துலேயும் இந்த 23 ஸ்லோகங்களில் சொன்ன விஷயத்தினுடைய சுருக்கத்தை மறுபடியும் சொல்கிறேன். அதோடு கூட இன்னொரு விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுவரைக்கும் இந்த 23 ஸ்லோகங்களில் கவியாக சுவாமி தேசிகனுடைய அனுபவத்தை பார்ப்போம். அதாவது சுவாமி தேசிகன் ஒரு கவியா இருந்து எப்படிலாம் கொடுத்த, எப்படி எப்படிலாம் அந்த விஷயங்கள் எல்லாம் விளக்கினர் என்பதை பார்ப்போம். அங்கங்க காளிதாசனுடைய மேகதூசத்துக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பையும் பார்த்து அந்த கவிகளுடைய கண்ணோட்டம்லாம் எப்படி இருந்துருக்கோன்றத நாம ஒரு பிரகாரமா அனுபவிச்சோம். இப்ப வேதாந்தியா சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகங்கள் மூலமாக நமக்கு தெரிவிக்கின்ற விஷயத்தையும் பார்க்கணும். சரி, அந்தந்த ஸ்லோகம் முடிஞ்ச உடனேயே அந்த வேதாந்த விஷயத்தையும் சொல்லிருக்கலாமே. இப்ப என்னத்துக்கு தனியா உட்காந்து வேதாந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது சொன்னா, அந்த கவியா பேசி இருக்கிற ஒரு திருஷ்டி இருக்க, அந்த திருஷ்டியில ஒரு தடங்கள் வரக்கூடாது, அதை கவியாவே நாம பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம். இதுல வியாக்கியாதாக்கள்லாம் இப்ப பிரசித்தமா இதுக்கு சந்தேசத்துக்கு 4-5 வியாக்கியானங்கள் உள்ளன. அதுல இப்போ வழக்கத்துல இப்போ பரகால சுவாமி சாதிச்ச ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் உண்டு. அந்த வியாக்கியானம் தான் பிற்பாடு வந்த வியாக்கியானங்களுக்கெல்லாம் மூலமாகவும் விஸ்தாரமான வியாக்கியானமாகவும் அமைந்திருக்கு. அதில் பல வியாக்கரண விஷயங்கள் எல்லாம் பற்றி சர்ச்சை பண்ணி சுவாமி தேசிகன் தன்னுடைய காவியத்தில் பிரயோகிச்சிருக்கிற விஷயங்கள், அந்த வியாக்கரண
சூக்ஷமான வியாக்கரண விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா நிரூபணம் பண்ணிருக்க, சமர்த்தனம் பண்ணிருக்க. இது உபன்யாசம் ஆயிட்டதுனால அந்த வியாக்கரண விஷயங்கள் எல்லாம் அதிகம் எடுக்கல. அதுல எவ்வளவு பேருக்கு அது தெரிஞ்சிருக்குமோ அவளுக்குதான் அது ரசிக்கும், ஆகையெல்லாம் இது பண்ணல. ஆனா இதை கேட்கிறவா எல்லாருமே வேதாந்திகள். வேதாந்த விஷயங்கள் இதுல சொல்லியிருக்கிற விஷயங்களை பத்தி உத்தம சுவாமி ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் கடைசியில இந்த 23 ஸ்லோகத்துக்கு அப்புறமா. அதுவும் நாம ரசிக்க வேண்டிய விஷயம். இதுல என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு முக்கியமான உத்தேசம் குறிக்கோளே என்ன அப்படின்னா, கதை கேட்க போறது இல்லை. இந்த கம்ச சந்தேச காவியத்தினுடைய உபன்யாசம் மூலமாக நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றதுதான். கதை கேட்கறதுக்கு எத்தனையோ ராசக்கியம் வர்றதுக்கு எத்தனையோ இருக்கு. பௌபூதியனுடைய உத்தரநாம சரித்திரத்தை பார்த்தவனாக்க, நாடகத்தில் பார்த்தவனாக்க, அதே கண்ணச்சலம் அந்த சீதா பிராட்டிய கொண்டு விட்டுட்டு லக்ஷ்மணர் போயிடுறே, அப்ப அந்த போற சமயத்துல சீதா பிராட்டி சொல்ற வார்த்தைகள் அதெல்லாம் பார்த்தோம்னா, அந்த கவி பௌபூதியனுடைய ஒரு கவி பார்த்தோம்னாக்க காளிதாசன் தோத்து போயிடுவோம். அப்படி ஒரு வார்த்தை அதை கேட்கிற வாழ்க்கைலாம் அப்படியே கண்ணில் ஜலம் வரும். அது பெரிய வேதாந்தம் இல்லாட்டா கூட அதுல அந்த அனுபவம் இருந்துருக்க. அந்த பௌபூதிக்கு வந்து அந்த சோகானுபவம், சீதா பிராட்டி என்னென்னலாம் எப்படி எப்படி எல்லாம் மனசுக்கு கஷ்டப்படுறா, ராமர் கூட இப்படி பண்ணிடுவேரா அப்படின்ற அந்த சன்னிவேசங்கள்லாம் பார்த்தோம்னாக்க, நம்மளால ராமர் பண்ணினத பெருமாளா இருந்து ராமர் பண்ணினேர்னா கூட அதை அங்கீகரிக்கவே முடியாது போல இருக்கும். அப்படி ஒரு கவித்துவ பிரகடனம் வசதான். ஒவ்வொன்றுமே ஒரு சத்தியமான ஒரு விஷயம். அங்க இருக்கிற மரம் செடி கொடியெல்லாம் ஆழும். அந்த லக்ஷ்மணர் விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாத ராமர் என்ன சொன்னாரோ, சம்பந்தம் செய்யறவர் அவர் ஸ்வயந்த ருச்சிதே ருச்சிரே தேசே கிரேதா மிதிமாம் வதன்னு சொன்னவர் அவர் லக்ஷ்மணர். அந்த லக்ஷ்மணரை பார்த்து சொல்ற நதி தீரத்துல பஞ்சவட்டின்ட்டு வரச்சே, இப்ப லக்ஷ்மணா இந்த எந்த இடத்துல நன்னா இருக்குமோ, ரமணீயமா இருந்துட்டு இருக்குமோ, மனசுக்கு ருச்சியா இருக்குமோ, கண்ணுக்கு அழகா இருக்குமோ, எல்லாத்துக்கும் எல்லா விதமான இடமா எது இருக்குமோ அந்த இடத்துல ஒரு பர்ணசாலையை அமை என்று ராமர் சொல்லி சொல்ற. அப்ப லக்ஷ்மணர் சொல்லி சொல்ற, நான் எத்தனையோ வருஷம் உம்மோட பழகினா கூட நீர் என்ன சொல்றாரோ சொல்றதுதான் நான் செஞ்சவனை செய்யறவனே தவிர எனக்குன்னு ஒரு ருச்சி கிடையாது, எனக்குன்னு ஒரு ஆசை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸ்வயந்து ருச்சிரே தேசே கிரேதா மிதி மாம்பத, உமக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, இந்த இடத்துல ஒரு பர்ணசாலையை நீ அமை அப்படின்னு என்ன நீர் சொன்னேர்னாக்க, அதை நான் பண்றேன், அது தவிர நான் பண்ண மாட்டேன். ஆகையால நீர் ஏன் இந்த இடத்துல நன்னா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன், இதை காட்டிலும் அந்த இடம் நன்னா இருக்கேன்னு யாரன்னா சொல்லி கேட்டா சொன்னாக்க நான் சொல்லுவேனா அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த இடம் நன்னா இருக்குன்னு ராமருக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல எனக்கு வேற ஒண்ணுமே அதெல்லாம் சொல்றதுக்கு இல்லை. அந்த மாதிரி ராமர் ஒரு காரியம் பண்ணுன்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டே இருந்தாக்க, அது நல்ல காரியமா கெட்ட காரியமான்னு கேட்கறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. அதுவும் இந்த சீதா பிராட்டிய இந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல கொண்டு விடுன்னு சொல்லி சொல்ற, ஏன் சொல்லி விடுற, ஏன் சொல்ற, என்னன்னெல்லாம் நான் அவரை கேட்க முடியாது. எனக்கு சீதா பிராட்டியின் இடத்துல பக்தி இருக்கு இல்லைன்னு சொல்ல, நாகஞ்சானாமி கேயூரே நாகஞ்சானாமி குண்டலே நோபுரே ஸ்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தநாத்ன்னு சொல்லிட்டு அந்த சீதா பிராட்டிய திருவடியை நான் நித்தியம் சேவிச்சுட்டு இருக்கேன், எங்கம்மா
என்ன சொல்லி அனுப்பிச்சாலோ அப்படியேதான் நான் நடந்துட்டேன். நான் ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜான்னு காட்டுக்கு போகச்சு சுமித்ர எனக்கு உபதேசம் பண்ணி அனுப்பிச்சா. அந்த ரீதியில தான் நான் கடைசி வரைக்கும் நான் நடந்துட்டு இருக்கேன், இன்னி வரைக்கும் நான் நடந்துட்டு இருக்கேன். சீதா பிராட்டி இடத்துல பக்தி இருக்குதான் இருக்கு. ஆனா ராமர் என்ன கட்டளையிட்டாரோ அதை மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அவர் ஏதோ நல்லதுக்கு தான் அதை சொல்லியிருக்காருன்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்போ அந்த சீதா பிராட்டியை கொண்டு விட்டுட்டு லக்ஷ்மணர் படுற வேதனையை பத்தி சொல்லி சொல்றவர். அது கவியா சொல்ற விஷயத்துல பார்த்தோம்னாக்கா அதெல்லாம் அதே மனசுல அப்படியே பிழிஞ்சு எடுத்துரும். அந்த மாதிரி பவபூதியினுடைய நாடகம் காவியங்கள்லாம் இருந்துருக்கு. இப்ப நாம இது வரைக்கும் சுவாமி தேசிகனுடைய இந்த இரண்டாவது ஆசுவாசத்துல அந்த கவியா எப்படி எப்படி எல்லாம் சுவாமி அந்த சீதா பிராட்டியினுடைய இருப்பை சொல்லியிருக்கேன் அப்படின்றத பார்த்தோம். இந்த கடைசி ஸ்லோகமா நம்ம பார்த்தோம், சூன்யா திருஷ்டி சசிதம் அதிகம் மீளிதம் வக்ர பத்மம் தாராகாரம் நயன சலிலம் சானுபந்தோ விலாபாம் இத்தம் தைன்யம் கிமபி விதினா துர்நிவாரேண நீதா சுவாமி சீதா தனுதர தனு தப்பியதே நூனமந்தா மே சீதா என் சீதா இப்படி எல்லாம் பண்றா. சூன்யா திருஷ்டிகி அவ பார்த்துட்டு இருக்கா, பார்த்தா இந்த பார்வையில எதுவுமே விஷயம் மாறதில்லை, அவ திருஷ்டி சூன்யமாக இருந்துருக்கு. சோசிதம் அதிகம் அப்படியே பெருமூச்சு வாங்குறது, மேலித்தம் வக்ர பத்மம் தாரா முகம் அப்படியே சுண்டி போயிட்டு கண்ணிலேருந்து தார தாரையா ஜலம் கொட்டுறது, அனுபந்தோ விலாபகா அதோட இல்ல அதே வாயால சொல்லி சொல்லி அழுதுன்னு இருந்துட்டு இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு சீதைய வேற எங்க சொல்ல முடியும், யாரால சொல்ல முடியும்? இந்த சீதையனுடைய எல்லா நிலையும் சேர்த்து வச்சு ஒரு கவியா சொல்லி சொல்றேன். அந்த கவியா இன்னொரு விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறேன். அவ மகாலட்சுமி ஆச்ச அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய மருமகள் ஜனக மகாராஜாவினுடைய குமாரத்தி, அப்ப சக்கரவர்த்தி திருமகன் ராமனுடைய மனைவி, இவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானங்கள்லாம் பெற்றிருக்கச்சே கூட அசோகவனத்துல இப்படி அழுதுண்டோம், வாய்விட்டு அழுதுண்டோம், மனதார அழுதுண்டோம். இப்படி எல்லாம் ஒரு சீதா இருக்காளே, இப்படிப்பட்ட ஒரு நிலை அவளுக்கெல்லாம் கூட வருமா அப்படின்னு நினைக்கிச்சு. தைன்யம் கிமபி விதினா துர்நிவாரேண நீதா, இந்த நிலை கிமபி விதினா யார் தள்ளெழுத்து யார் விட்டது? அவள் தள்ளெழுத்து அப்படி வந்திருக்குன்னு லோக திருஷ்டியில அவர் சொல்லி சொல்லிட்டு போயிட்டேன். அது ஒரு கவியா சொல்லி சொல்லிட்டேன். யாராலையும் அந்த லல்லாட்ட லிக்ஷிதா ரேகா பரிமாற்றம் நசக்கியதே ஹரிணாப்பி ஹரேனாப்பின்னு சொல்ற ஒரு வார்த்தைய லோகத்தார் சொல்ற வார்த்தையை கொண்டு அவளுக்கு இருந்திருக்குன்னா அங்க கூட ஒரு கவியா ஒரு வார்த்தை சொல்றார், சாமே சீதா அப்படின்னு. என்னுடைய சீதை இப்படி அழுதுன்னு இருக்காருன்னா ஒரு சாதாரணமானவன் தலைவன் தலைவியை இழந்து படுகிற பாட்ட சொல்ற வார்த்தையாக இதெல்லாம் ஒரு கவியா நாம பார்த்தோம். அதுலயும் இதுக்கு அனுகுணமா ஆதிகவியினுடைய ராமாயண ஸ்லோகங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நாம பார்த்தோம். இப்ப வேதாந்தியா இந்த 23 ஸ்லோகங்கள்லையும் சுவாமி தேசிகன் என்ன விஷயம் சொல்ற, அதை எப்படி அனுபவிக்கிறது அப்படின்றத பத்தி ஒரு 2-3 உபன்யாசத்துல பார்க்கலாம். அதே சமயத்துல கவியாக சொன்னதையும் ஞாபகப்படுத்திட்டு வேதாந்திய எப்படி அர்த்தம் வரும்ன்றதையும் பார்க்கலாம். இதுக்கு ஒரு பூர்வ பேச்சுக்க சொல்லி சொல்லணும். இங்க தசேந்திரியானந்தம் கோரம் யோ மனோ ரஜனீதரம்
விவேக சரஜாலேன சமம் நயதி யோகினாம். இது ஒரு ஸ்லோகம். இது வேதாந்த சாஸ்திரங்கள்ல பிரசித்தமாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம். தசேந்திரியானம் கோரம் யோ மனோரஜனீகரம் விவேக சரஜாலேன சமம் நயதி யோகினாம். பத்து இந்திரியங்கள், அந்த பத்து இந்திரியங்களுக்கெல்லாம் இதுதான் கோரமான ஒரு இது. மனசு இருக்க இது ஒரு அரக்கன் மாதிரி இந்த பத்து இந்திரியங்களையும் பாடுபடுத்துறது. அப்போ விவேகனாகிற ஒரு சரஜாலம், விவேகமாகிற ஒரு சரஜாலத்தினால இதை வதம் பண்ணி சமம் நயத்தி யோகினாம்னு யோகிகள் பிரம்மசாட்சாத்காரம் பெறுகிறார்கள்னு சொல்லி இதுக்கு அர்த்தம். இதுக்கு சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல ஒரு ஸ்லோகத்தினால இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை சாத்திருக்க. தப்போதக்ரதசேந்திரியானமனோ நக்தஞ்சராதிஷ்டிதே தேஹேஸ்மின் பவசிந்துனா பரிகதே ஸ்ரீனாம் தசாமஸ்திதா அத்யத்வே ஹனுமத் சமேன குருணாம் பிரக்யாஹ பிதார்த்த புமான் லங்காருத்த விதேஹராஜதனயா ஞாயேன லஹலப்யதே. லங்காருத்த விதேகராஜதனயா ஞாயேன லாலப்யதே. இந்த சம்சாரத்துல ஜீவன் உழண்டில் இருக்கிற விஷயத்த இந்த லங்கையில இருக்கிற சீதா பிராட்டியினுடைய ஒரு நிலை மாதிரி நம்மளுடைய நிலைன்றதை சொல்லி சொல்ற. இது சம்சாரம் சாகரம். தற்போதக்ரதசேந்திரியான மனோ நக்தஞ்சராதிஷ்டிதே தேஹேஸ்மின் பவசிந்துனா பரிகதே. பவசிந்து சம்சார சாகரம். அதுல லங்கா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தேவன் அசுரன் மனுஷியன் இப்படின்னு பல பிரகாரமாக இருந்திருக்கிற ஜனங்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வசிக்கக்கூடிய ஒரு வீடு. அதுல வரச்சே அந்த லங்கையிலையும் ராவணனுடைய வீடுன்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்க. அது என்னது அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய சரீரம் அது ராவணனுடைய வீடே ஒரு காராகிரகம். இந்த ஜீவனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சரீரம் ஒரு காராகிரகம். காராகிரகம்னா ஜெயில், சிறைச்சாலை. அங்க இருக்கின்ற ராவணன் தான் நம்மளுடைய மனசு. ராவணனுக்கு பத்து தலை இருந்திருக்க மாதிரி இந்த மனசு சார்ந்ததாக பத்து இந்திரியங்கள் உள்ளன. இந்த பத்து இந்திரியங்களும் மனசினுடைய அத்தியனத்துல இருந்திருக்கு. அந்த இந்திரியங்களை அதது விஷயத்துல போக்க விடாமல் பண்ணணும்னா மனசு கட்டுப்பாடு வேணும். அங்க இந்த சிறையில அடைபட்டவராக இருந்திருக்கிறது ஜீவன். அங்க சீதா பிராட்டி சிறையில அடைபட்டவளாக இருந்திருக்க. தற்போதக்ரதசேந்திரியான மனோ நக்தஞ்சராதிஷ்டிதே தேஹேஸ்மின் பவசிந்துனா பரிகதே தீனாந்தசாமஸ்திதா. தீனாந்தசாமஸ்திதா, இது வந்து சீதை வந்து நம்ம சித்தாந்த பிரகாரத்துக்கு பிராட்டி பெருமாள் ரெண்டு பேருமே ஈஸ்வர கோட்டியில இருக்கிறவங்க தானே. ஜீவன் சொல்லாமா,
அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பான். இங்க அது சொல்லல இந்த இடத்துல. இங்க தாத்பரியம் என்ன அப்படின்னா, உபமானம் உபமேயம் அவ்வளவுதான். சீத லங்கையில அடைபட்டு கிடக்குறா, அந்த சீத லங்கையில அடைபட்டு கிடைக்கிற மாதிரி தான் இந்த ஜீவன், இந்த சரீரமாகிற ஒரு காராகிரகத்துல சம்சார சாகரத்தின் நடுவுல ஒரு ராவண கிரகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்துல அடைபட்டு கிடக்கிறான் அப்படின்றத இங்க பார்த்தோம்னாக்கா வந்து புல்லிங்க பிரயோகம் தான் இருந்துட்டு இருக்கு. தசாம் ஆஸ்திதா அப்படின்னு தான் சொல்லிருக்கு. ஆஸ்திதான்னு சொல்லி சொல்லல. இப்படிப்பட்ட நிலையில இருந்துட்டு இருக்கிறவன் பெருமாள் என்ன பண்ற, என்ன சாட்சான் நாராயண ஸ்ரீமான் கிருத்வா மத்தியமையின் தனும் மக்னான் உத்தரதை லோகான் காருண்யா சாஸ்திர பாணினா. இது பிரமாணம். ஆச்சாரிய ரூபத்துல பெருமாள் அப்பப்ப அவதாரம் பண்ணி இந்த மாதிரி சம்சாரத்துல உழல்றவாள அந்த கருணையினால அவளை தூக்கி விடுறா அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த ரீதியில பெருமாளே ஹனுமானாக ஆச்சாரிய ரூபமாக அங்க போய் சேர்ந்திருக்கு. அத்யத்வே ஹனுமத் சபே தன குரு சமேன குருணா பிரக்யாபிதார்த்த பொமானு. இப்படி ஹனுமான் ஆக போன அந்த நிலை லங்காருத்த விதேகராஜ தனயான்யேன லாலப்யதே. இப்படி ஜீவன் இருக்கிற நிலையை பத்தி சொல்லி சொல்ற. அதே சமயத்துல ஆச்சாரியன் தான் ஆயாச்சு, ஹனுமான் போயாச்சு, ரட்சணம் பண்ணியாச்சு, அவர் தூக்கி விட்டுற போறேன். அவர் வந்து சமாச்சாரத்தை சொல்லி சீதைக்கு ஒரு விடுவு ஏற்படுற மாதிரி நமக்கும் ஒரு விடுவு ஏற்படுறதுக்கு வழி பண்ண போறேன்றது வாஸ்தவம். அந்த இடத்துல சொல்லி சொல்ற இந்த ஹனுமான் சதாச்சாரிய ரூபமாக அவதாரம் பண்ணி உபதேசம் பண்ண, அந்த உபதேசம் பண்ணச்சே இப்ப இந்த ஆச்சாரியெல்லாம் பண்றது என்ன அப்படின்னு கேட்டாக்க, நாம பண்ற உபதேசம் பலவத்தாக ஆகணும். அந்த உபதேசம் வந்து பிரயோஜனம் இல்லாத போயிடுச்சுன்னாக்க, அது ஏதோ செவிடம் கதில் போதுற செங்கு மாதிரி ஏதோ எத்தனையோ பேர் உபதேசம் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கா, எத்தனையோ வீட்டுல இருந்துட்டு இருக்கா, அந்த மாதிரி தோன்றது எடுத்துட்டா அது பிரயோஜனம் இல்லை. அது பலவத்தாக ஆகணும். அந்த பலவத்தாக ஆறுதுன்றது ஆச்சாரியனாலதான் பண்ண முடியுமே தவிர மீதி பேரால அது நடக்காது. ஹனுமார் கணக்கு அந்த சமயத்துல போய் சேராத போயிட்டே இருந்தாக்க சீதா பிராட்டி பிராணனை விட்டுட்டு இருப்பா. அந்த சமயத்துல போய் ஹனுமான் அங்க போய் தாம் போன காரியத்தை பலவத்தாக ஆக்கினேரும், அதாவது அந்த சீதா பிராட்டிக்கு ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தி மாதாதூர்த்தன் அஜீவிக்கே ஒரு மாசத்துக்கு மேல நான் ஜீவிக்க மாட்டேன்னு சொன்னவள, அதுக்குள்ளேயே நான் உன்னை அழிச்சு இந்த ராமன் அழிச்சு வந்து லங்காம் பரபலாத்தினான்னு சொல்லிட்டு நீ விரும்பினா மாதிரியே லங்கையை அழிச்சு உன்னை அழிச்சும் போல வைக்கிறேன்னு சொல்லி சொல்லி அப்படின்லாம் ஒரு ஜீவனுக்கு ஒரு உத்தாரகமான வார்த்தையை சொல்லி ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ற. அதுக்காக தான் ஆச்சாரியால பெருமாள் அனுப்பிச்சு வைக்கிறேன். எல்லாருங்களாம் ஆச்சாரியாலாம் ஆயிட முடியாது. அவ பேர் பக்கத்துல ஒரு சுவாமின்னு போட்டுட்டாக்கா அவெல்லாம் ஆச்சாரமா ஆச்சாரியாலாம் ஆயிட முடியாது. ஆச்சாரியாலாம் ஆரவான்றதுக்கு அதுக்கு ஒரு பகுதி போனோம். அவளும் அனுஷ்டானத்தை பின்பற்றி பிறருக்கும் மனசுல படுற மாதிரி போதிச்சு அவர்களையும் நல்வழிப்படுத்துபவர்களாக இருக்கிறவா இருக்காள, அவதான் ஆச்சாரியாளாக ஆக முடியும். அப்படி ஆச்சாரியாளாக பெருமாள்
அனுப்பிரவேசம் பண்றதுக்கும் அந்த எத்தனை எல்லா ஜீவனிடத்திலையும் பெருமாள் அனுப்பிரவேசம் பண்ணலாமே பண்ணலையே அப்படின்னா, இங்க ஹனுமானிடத்துல அனுப்பிரவேசம் பண்ணதுக்கு ஆச்சாரிய ரூபமாக ஹனுமார் சொன்னதுக்கு காரணம் பகுவியாகரதா நேன நசிஞ்சி தபசப்திதம் நான் ரிக்வேத வினீதஸ்ய நாயுஜுர்வேத தாரிணா நாசாம விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும்னு ஹனுமானுடைய குணங்களை அறிந்து அவரை அனுப்பிச்சு வச்ச பெருமாள். அந்த மாதிரிதான் ஆச்சாரிய ரூபமாகவும் பெருமாள் அவதாரம் பண்ணி பலவத்தாக காரியத்தை ஆகிறேன். இப்படி சங்கல்ப சூரியோதயத்துல சொல்ற ஒரு திருஷ்டாந்தம் இது. அது மூலமாக இதை ஒரு அடிப்படையாக வச்சுட்டு இந்த இடத்துல முதல் ஸ்லோகத்திலிருந்து இருக்கக்கூடிய அனுபவங்கள், அதுல இருக்கக்கூடிய வேதாந்த விஷயங்கள், இது ரெண்டையும் நாம பார்க்கலாம். இந்த ஆஸ்வாசத்துல முதல் ஸ்லோகத்துல லீலா கேலம் லலித கமனா சாருநாதம் சசிஞ்சாஹா பல்லாட்சம் துவாம் வரதரம் கௌரமாபாண்டுராங்கா முக்தாலாபம் மதுரவச்சதா மானசாரகம் மனோஜாக பத்ராநீத சரயோதயோ ரஞ்சயேயு சமக்ஷம். இங்கிருந்து நீ போறைய போகச்சு அங்க ஒன்ன மாதிரி இருக்கிறவெல்லாம் இருப்பான், அவர்கள்லாம் உன்னை வரவேற்பார்கள். ஒரு ஒத்த கருத்தோடு இருக்கிறவெல்லாம் இங்க இருப்பான், உனக்கு ஒரு சந்தோஷமா தான் இருந்துருக்கும், நீ விசாரப்பட வேண்டாம் என்று முதல்ல சொல்லி சொல்றார் அவர். அதாவது ஹம்சத்துக்கும் அந்த லங்கையில இருக்கிறவாளுக்கும் ஒரு ஒத்துமையை சொல்லி அவளுக்கும் உங்க உன்னை சந்தோஷப்படுத்துற ஒரு நிலைன்றது ஏற்படும்னு சொல்லி சொன்னார். இப்ப நாம இதுல இருக்கக்கூடிய வேதாந்த அர்த்தத்தை நாம பார்க்கணும். அதாவது அங்க சீதா பிராட்டி மாதிரி அசோகவனத்துல சாத்விகமாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அங்கேயும் இருப்பார். ஆகையால இப்ப ஹம்சமும் ஒரு சதாச்சாரியால் மாதிரி ஆச்சாரியனாக ஆயிட்டார். இப்ப நான் இப்ப ஹம்சம் இப்ப ஹனுமான எப்படி ஆச்சாரியனாக உருவகப்படுத்தினாரோ அந்த மாதிரி இப்பவும் ஹம்சமும் ஹம்சமும் ஒரு ஆச்சாரிய ரூபமாக உருவகப்படுத்தின்றது. அந்த ஹம்சம் ஆச்சாரியாளாலே அனுகிரகிக்க தகுந்தவர்களாக அங்க நிறைய பேர் இருப்பா. அந்த ஹம்சத்தாலே கொண்டாட தகுந்த ஹம்சத்தை ஒத்த வண்ணத்தோடையும் எண்ணத்தோடையும் இருக்கிறவாள்லாம் அங்க இருக்கா அப்படின்றதான் சொல்லி சொன்னார். லலித கமனா சாருநாதம் சசிஞ்சாகான்னு ஹம்சத்தினுடைய நடைய போன்ற நடைய உடையவர்கள், ஹம்சத்தினுடைய சப்தம் போன்ற சப்தத்தை உடையவர்கள், பல்லாட்சம் ஸ்மர சரந்த சதுசகான்னெல்லாம் சொல்லி சொன்ன பிரகாரத்துக்கு இப்போ சாமியம் பிராப்தம் அர்ஹத்தின்னு சொல்லி சொன்னதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னா, சாஸ்திர சம்மதமாக இருந்திருக்கக்கூடிய சிஷ்யலக்ஷணம் பொருந்தி இருக்கிறவள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. சிஷ்யலக்ஷணம் பொருந்தி இருக்கிறவர்கள் இருந்தாங்கனாக்க ஆச்சாரியால் உற்சாகமாக உபதேசம் பண்ணுவா. அந்த ரீதியில நீயும் இந்த இடத்துல ஹம்சமும் ஆச்சாரிய ரூபமாக போறதுனால தூண்டுத வாங்கன்னு சொல்லி சொல்ற மனோஜான் பானசாரகம் மனோஜான் பத்ரானீத துறையுதயான் ரஞ்சயேயுகம் சமக்ஷம் என்றெல்லாம் சொல்லச்சு. இவருடைய வாக்கு அற்புதமான வாக்கு. அந்த வாக்குனாலேயே மதுர வசதா மதுரமான வார்த்தைகள் உடையவர்கள்ல மதுரகவி போன்ற மகான்கள் ஆச்சாரிய நிஷ்டையே பிரதானமாக கருதினவர்கள் அவர்களை போன்று சிஷ்யர்களும்
ஆச்சாரியனே தத்வித்தி பிரணிபாதன பரிப்பிரஷ்ன சேவையான்கிற முறையில ஆச்சாரியனிடத்துல முறைப்படி விஷயங்களை கேட்பதில் ஈடுபாடு இருப்பவர்கள் இருந்தாங்கனாக்கா அவ விஷயத்துல ஆச்சாரியாளுக்கு பிரீதி உண்டாகி மேல மேல எப்படி உபதேசம் பண்ணுவாளோ அவளுக்கு சந்தோஷமா இருக்குமோ அந்த மாதிரி இந்த இடத்த சொல்லி சொல்ற என்று முதல் ஸ்லோகத்தினால ஏற்படுது. இரண்டாவது ஸ்லோகம், இரண்டாவது ஸ்லோகத்துல நம்ம பார்த்தது என்ன, ஏற்கனவே பார்த்தது என்ன விஷயம் என்று கேட்டோம்னா உக்ரைஷாபை உபகதிபியா ரட்சதா தூரமுக்தாக தர்பம் யோகியா புதமகமபி ஸ்வத்ரியா வர்ணசுத்தாக உத்பஷ்யந்தோ ஜனகதனையா தேஜசைவ ஸ்வரட்சாம் ரோதம் யஸ்யாம் அனுவிததே லோகபாலாவரோதாக. அங்க சீதா பிராட்டி மாத்திரம் இல்லை, அங்க எத்தனையோ லோக திக்பாலகர்களுடைய மனைவிகள்லாம் கூட வர்ணகன்யாலாம் முதலியவர்கள்லாம் கூட அந்த ராவணனுடைய சிறையில அடைபட்டு இருந்திருக்கான். ஆனா அவளுடைய உக்ரமான ஒரு சாபத்தினால ராவணனால அணுக முடியாமல் இருந்திருக்கு, அவ கிட்ட போக முடியாமல் இருந்திருக்கு. ஆனா அவ எல்லாருமே சீதா பிராட்டியினுடைய ஒரு முகத்தையே எதிர்நோக்கி இருந்திருக்கா, இவானிடத்திலிருந்து நமக்கு ரட்ச கிடைக்கும், இந்த சீதா பிராட்டியினால நமக்கு ரட்ச கிடைக்கும்னு சொல்லி எதிர்நோக்கி இருக்கா என்று அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நாம அங்க பார்த்தோம். இப்ப இதுல சொல்லக்கூடிய வேதாந்த அர்த்தத்தை நாம பார்க்கணும். இங்க சொல்லச்சே லோகபாலாவருத்தா அவரோதாகன்னு சொல்லச்சே, லோகபாலால் உலகத்தை ரட்சிப்பவர் யாரு, ஏஷ சர்வேஸ்வரஹா ஏஷ லோகபாலஹான்னு பெருமாள் ஒருத்தர் தான் உலகனைத்தையும் ரட்சம் பண்றவர். இவாளெல்லாம் அந்த லோகபாலனம் பண்றதுல பெருமாள் நியமிச்சிருக்கே, இவாளுக்கும் அந்த பிரவேசம் பண்ணி இவாளையும் அந்த லோகபாலனம் பண்ண வைக்கிறவர் பெருமாள் தான், அவர் தான் இங்கேயும் ரட்சணம் பண்றவராக இருந்திருக்கவர். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு அந்தரங்கமாக இருந்திருக்கிற அந்த புற ஸ்திரீக்கள் மாதிரி பரமை காந்திகள்லாம் இருந்திருக்க, அந்த பரமை காந்திகள் இங்க இருந்திருக்கிற அந்த லோகபால கன்னியாக்காக்கள் அவருடைய மனைவிகள் அவ எல்லாரும் இருந்திருக்கான். முதல்ல பகவத் பக்தாள் சாமான்யமா சொல்லி சொன்ன, இப்ப பரமை காந்திகளை சொல்லி சொல்ற. இப்ப இவாள்லாம் என்ன பண்றான்னா, துரோகிகளாக இருந்தா கூட இந்த ஜனங்களை பார்த்து இதனால அவளே பயந்து போயிடுறான். திரமந்தி தைத்தியாக பிரணமந்தி தேவதாக என்றெல்லாம் அந்த பரமை காந்திகள் விஷயத்துல சொல்ற ஒரு விஷயம். ஆகையால இப்படி பரமை காந்திகளாக இருந்துட்டு நெருப்ப கூட எரிக்கிற ஒரு சக்தியோடு இருந்துருக்கிறவா அந்த ஸ்திரீகள், அவளை பார்த்தா அசுரெல்லாம் பயந்து ஓடுவா, தேவதைகள்லாம் விழுந்து சேவிப்பான். அப்போ அதை பார்க்கச்சேயே அந்த பரமை காந்திகளை பார்க்கச்சேயே பிரீத்தி உண்டாகும், நமக்கு விழுந்து சேவிக்கணும் போல ஒரு எண்ணம் தோணும். இந்த நாவல் பார்க்கலாம், ஐயா சுவாமி சென்னையில எழுந்தேன்னா சரி, யாரனா வாசல்ல நாஸ்திகம் போனா கூட அந்த சுவாமி ஏழு இருக்கிறத பார்த்தான்னாக்க அவர் செருப்பு போட்டுன்னு நடந்துட்டு போயிட்டு இருப்பான், அந்த செருப்பை அவுத்துட்டு கையில எடுக்கும் போவோம். யாரும் ஒண்ணும் சுவாமி ஒண்ணும் நீ செருப்போட வாசல்ல போகலாதுன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். மேல துணி போட்டிருந்தமான போத்துட்டு போனோம்னாக்க அவசாத்து நம்மையும் அறியாமல் அந்த மேல இருக்கிற துணியை கீழே போட்டுட்டு போகும். அந்த பெண்கள்ல போனாங்கனாக்க பெண்டெல்லாம் கூட பார்த்தாங்கன்னா சுவாமி அங்க ஏழைக்கிறத பார்த்த உடனே அந்த தலையை குனிஞ்சின்றே போவாள்.
அந்த நேருக்குமே சுவாமிய பார்க்க பயம். பயம்னா அவருடைய கார்த்தி தேஜஸ்பு அப்படி இருக்கு, அந்த பெண்களுக்கு உண்டான ஒரு லட்சணத்தை ஏற்படுத்துறது. அந்த மாதிரி இந்த பரமை காந்திகளாக இருக்கிறவள் ஸ்தானத்துல இவெல்லாம் இருந்திருக்கா. அவ மொத்த பேரும் சீதா திராட்டி மூலமாக தனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறதுன்றது என்னன்னாக்க, திராட்டியினுடைய புருஷகாரம் இல்லாமல் பெருமாளுக்கு பெருமாளை அடைய முடியாது. அந்த திராட்டியினுடைய புருஷகார ரூபத்துல சீதா திராட்டி முகத்தை நோக்கின்றிருக்கா. ஆச்சாரியாளுடைய ஒரு அனுகிரகம் இல்லாத எதுவுமே நடக்காது. அப்படி ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தை நோக்கி இருக்கிறவாளாக ஆறுதன்னு இப்படி இரண்டாவது ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய வேதாந்த விஷயம். மூணாவது ஸ்லோகத்துல வரைச்சே அத்தியாசீனா பகுமணிமயம் துங்கசிங்கம் திரிகூட்டம் திக்பாலேஷு பிரசித யசசா ரட்சசா ரட்சியமானா அக்ரே மேரோர் அமர நகரீம் யா பரிஷ்கார பூம்னா ஸ்வாஹூமேவ பஜபட பயாது அக்ரஹஸ்தான் துனோத்தின்னு சொல்ற. இந்த இடத்துல ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா, இலங்கையினுடைய ஒரு செல்வ செழிப்பு, அங்கேருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கிற அமராவதி பட்டணத்தை இங்க பெரிய பதாக்கைகள்லாம் இருக்கு, கொடியெல்லாம் இருக்கு. இந்த கொடியெல்லாம் எப்படி அசைக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அமராவதி பட்டணத்துல இருக்கிறவளை பார்த்து சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். நீங்க தான் என்னமோ செல்வ செழிப்போடு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, எங்களுடைய இங்க லங்கைக்கு வந்து பாருங்கோ, இங்க எப்படிப்பட்ட செல்வ செழிப்போடு இருந்துருக்கு, இந்த மாதிரி உங்கள்ட்ட இருக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துருக்குன்னு அது இருக்கு. ஒரு கவியா அந்த இடத்துல அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். இங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இது திரிகூட்டமலைக்கு சார்ந்ததாக இருந்துருக்கு இந்த லங்கைன்றது. இந்த திரிகூட்டமலைன்றது வந்து திரிகூட்டம் அப்படின்னா சத்துவம் ரஜசு தமசு அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு குணங்களோட சேர்ந்தது. அப்ப ரஜஸ்தமசு சேர்ந்திருக்கிறதுனால ராகத்வேஷ மோகாதிகள்லாம் இந்த இடத்துல நிறைந்ததாக இருந்துருக்கு. இந்த ராட்சசனுடைய மனம் போனபடி வேலை செய்யறதாக நினைக்கிறது. இந்த அமராவதின்னு சொல்றது இருக்க, குபேர பட்டணத்தை சொல்லல, அமராவதின்னு சொல்றது பார்த்தோம்னா அமரமாக இருக்கக்கூடிய நகரம்னா சீவைகுண்டத்தை சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல இல்லைன்னா ஒரு காலத்துல அழியக்கூடியதாக இருந்துருக்கும். சீவைகுண்டம் அழியாததாக இருந்துருக்கு. இங்க இருக்கிறவள்லாம் புத்தி கட்டு போய் சீவைகுண்டத்துல என்ன விசேஷம் இருக்கு, லங்கையில பாருங்க எவ்வளவு விசேஷம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காளாம் இவா. இவாளுடைய புத்தி அந்த திரிகூட்டத்தோட சேர்ந்திருக்கிறதுனால இவாளுடைய எண்ணங்களும் ரஜஸ்தமஸோட சேர்ந்ததுனால விபரீதமாக போயிருக்கும். அந்த விபரீத புத்தி என்ன பண்ண தோன்றது அப்படின்னா, சீவைகுண்டத்தை பழிக்க தோன்றது. அதைதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற என்று மூணாவது ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய அத்தியாத்ம விஷயம். காலே யஸ்யாம் வியபகத கணே ஸ்வத்விஹாரோசிதேஸ்மின் சந்திராலோகை விழித்த தியாம் சர்வரி கர்வஹாசை ஸ்வர்கஸ்திரீணாம் விரகஜனிதம் பாஷ்பமுத்வேலயந்தியா நிஷ்யந்தந்தே சலில கணிகா சந்திரகாந்த ஸ்தலீனாம். அது சந்திரகாந்த மணின்னு ஒரு மணி, அந்த சந்திரகாந்த மணி நீரோட்டத்தோட இருந்துட்டு இருக்குமா, நீரோட்டத்தோட இருந்துட்டு இருக்கும், அது பார்த்தோம்னா ஜலம் போற மாதிரி இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு. இதுல இந்த துரியோதனனுடைய திருஷ்டாந்தங்கள்லாம் நான் அப்ப சொல்லி சொன்னேன், இந்த ஸ்லோகத்தை சொல்லச்சு. இப்ப இங்க இருக்கக்கூடிய தேவதா ஸ்திரீகள்லாம் அழறா, அந்த அழற கண்ணில் ஜலம் விழருது, சந்திரனுடைய காந்தியும் அங்க விழருது. லங்கையில இவா கண்ல இருந்து வர ஜலமும் அந்த சந்திரகாந்தியும் சேர்ந்து பார்த்தோம்னாக்க, அந்த தேவலோகத்துல இருக்கக்கூடிய சந்திரகாந்த மணி மாதிரி நீரோட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறதாக தோன்றதுன்னு ஒரு கவியா இவாள்லாம் அழற விஷயத்த சொல்லி, அந்த தேவத ஸ்திரீக்கள்லாம் கஷ்டப்படுற விஷயத்த பத்தி சொல்லி சொன்னார். இப்ப என்ன சொல்ற அப்படின்னா,
காலை எஸ்யாம் யசனுபயே துபிஹாரோஜிதயஸ்மின்மே சந்திராலோகே முழுதும் சர்வரி கர்வகா சைகையும் ஸ்வர்கஸ்திரீணாம் அப்படின்னு ஸ்வர்க சப்தத்தை சொல்ற. நாகம் ஸ்வர்க்கம் அப்படின்றதெல்லாம் சீமிகுண்டத்தை தான் குறிக்கிறதுன்னு சொல்லி சொல்ற. இதுதான் வேதாந்தம் சொல்றது. ஸ்வர்க்கத்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னா துக்காசம்பின்ன தேசம்னு அர்த்தம். துக்கமே இல்லாத ஒரு பிராந்தம்னு சொல்லி சொல்றோம். அதுதான் சொர்க்கத்துக்கு லட்சணம். இப்போ இந்திரலோகாதிகளை சொர்க்கம்னு சொல்லி சொர்க்க சப்தத்தினால சொன்னமானாக்கா இந்திரனுக்கு கிணே புண்ணிய மத்திய லோகம் பிரவிசத்தின்னு சொல்லியிருக்கு. இந்திரன் முதலிய தேவதைகள்லாம் கூட அவளுடைய புண்ணியம் கணக்கு ஒவ்வொரு நாளாக குறைஞ்சு போயிட்டே இருந்துன்னாக்கா மொத்தம் வந்து ஒன்றும் இல்லாத ஒரு ஜீரோ பாயிண்ட்டுக்கு வந்துருக்குன்னாக்கா மறுபடியும் மத்திய லோகம் பிரவேசத்தின்னு வரதுனால ஐயோ நமக்கு இவ்வளோ நாளாக இப்போ இவ்வளோ நாளாக இன்னும் இவ்வளோ நாள் தான் சொர்க்கத்தில் இருக்க போகிறோம்னு ஒரு துக்கத்தோடு இருந்துருக்கான். அங்கெல்லாம் துக்கா சம்பின்னமான ஒரு பிரதேசம் தான் சொர்க்கம்னு ஒரு லட்சணம் சொல்லி சொன்னமான அது சீமைக்குண்டத்தில் தான் கிடைக்கும். நாம போனாலும் நமக்கு அந்த இடத்த விட்டு திரும்பி வரணும்ன்றது ஒரு எண்ணமும் வராது. அங்க இருக்கிற எம்பெருமானும் நம்மளை திருப்பி அனுப்பிக்க மாட்டேன். அந்த துக்கம் தொழிலும் இல்லாததான பிரதேசம்ன்றது சொர்க்கம் தான் இது. இங்க சொர்க்க சப்தத்தை சொல்லி சொல்லிருக்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய சுகம்ன்றது சொர்க்க சொர்க்கத்துல வரச்சே சொர்க்கஸ்ரூணாம் விரகஜனிதம் பார்க்கும் உத்வேலயந்தியகம் நித்தியம் தந்தை சலிலக்கணிக்கா சந்திரமந்திரோதயம்னு சொல்லிச்சு. இந்த அழியாத சுகற்ற சுகம் அது அங்கதான் உள்ளது, சீவைகுண்டத்துலதான் இருந்துருக்கு. இப்ப அங்க வசிக்க வேண்டியவர்கள்லாம் கூட ஏதோ ஒரு பாக்ய குறைவுனால ஒரு தௌர்பாகியத்தினால இந்த சம்சார கிரகத்துல இந்த சம்சாரத்துல அகப்பட்டு உழந்துட்டு இருக்கா. மணிவரை யுவசௌரேகே நித்திய ஹிருத்யோபி ஜீவகா கலுஷமதி ரவிந்தன் கிங்கர சுவாதிராஜ்யம்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆகையால இந்த சந்திராலோகங்கள் தான் மேலுக்கு நல்லத மாதிரி தோன்றது. ஆனா இந்த ஆபாசமான வஸ்துக்கள்ல இருந்து கண்ண ஜலத்தை பெருக்குகின்றன. இந்த ஜனம் நம்மளுடைய கர்மாவனால இந்த சம்சாரத்துக்குள்ள நாம இழிந்து இருந்துருக்கோம். இதை நாம தெரிஞ்சுக்காத இருந்துருக்கோன்றதுதான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அஞ்சாவது ஸ்லோகம் அதில் சொல்லச்சு ராவணனுடைய செல்வாக்குன்றது கொஞ்ச நஞ்சம் இல்லை. அந்த என்னுடைய அந்த பட்டணத்தை ஹனுமார் ஒரு க்ஷணத்துல அழிச்சுட்டேன்னா கூட ஹம்சம் போறதுக்குள்ள மறுபடியும் புனர் நிர்மாணம் பண்ணி விஸ்வகர்மாலாம் பண்ணி மறுபடியும் அமக்கலமா இருந்திருக்கும். பாதா தாதிரி பண்ணித்த துஷா மைசிலி சோகவன்ஹே பத்மே பூதாம் பவனதனைய ஸ்னேகினா பாவகேனைய அந்தஸ்திராசா அவஹித தியா சம்விதாத்தியந்தியவசியம் பிரத்யாதிஷ்ட பிரதம ரச்சனாம் விஸ்வகர்மாதய தாம். ராவணனிடத்துல பயந்துண்டு விஸ்வகர்மா முதலியவர்கள்லாம் மறுபடியும் அதே மாதிரி பிரமாதமா நீ போற வேளையில லங்கா பட்டணத்தை நிர்மாணம் பண்ணிருப்பா. இப்ப என்ன ராமரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது. அந்த லங்கா பட்டணம் அப்படி இருந்துருக்கோம் அமராவதியோட போட்டி போடுற மாதிரி இருக்கும்லாம் ராமர் சொல்றாரு. இப்ப ஹனுமார் தான் அழிச்சுட்டு வந்தாரு. அதான் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள இன்னும் கொஞ்ச நாளைக்கு பத்து பஞ்சு நாள்லயும் உடனே தானே ஹம்சத்தை அனுப்புறாரு அவ. உடனே ஹம்சத்தை அனுப்பிச்சு அதுக்குள்ளயும் சரியா போயிட்டு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா சரியா போயிட்டு இருக்கோம். ஆகையால அதை பத்தி சொல்லி சொல்ற இந்த விஷயத்த இதுதான் அந்த இடத்துல ஸ்லோகத்துல கவியா சொன்ன விஷயம். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா ஆச்சாரியன் நமக்கு ஹிதத்தை உபதேசம் பண்றார். துஷ்டர்களாக இருந்திருக்கிறவாளை கூட திருத்தறதுக்காக முயற்சி பண்ற அவளுக்கு
அவள்லாம் வந்து ஆச்சாரியனுடைய பெருமையை தெரிஞ்சுக்காமல் ஆச்சாரியனை தூஷணம் பண்ற. அப்படி இருந்தாலும் கூட நல்லவளா இருந்திருக்கிறவா தவிர மீதி பேர்கள்லாம் இந்த ஆச்சாரியர், அதாவது மற்றவங்க தன்னுடைய பிரதாபத்தை ஆச்சாரியால் காண்பிக்கிறார். அதாவது ஆச்சாரியாளிடத்துல அபச்சாரப்பட்டாள்னாக்க அவளுக்கு ஏற்படக்கூடிய துர்கத்தியை பத்தி பாக்குறோம். நல்லவாளுக்கு நல்லது ஏற்பட போறது, ஆச்சாரியால் திருவடியில அபச்சாரப்பட்டாள்னாக்க அவளுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் தான் ஏற்படும். அப்படி கஷ்டங்கள் ஏற்படுறதா இருந்தா கூட சில சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்ட, இப்ப ஆச்சாரியால் உபதேசம் பண்ணி கால விசேஷத்துல நல்வழிப்படுத்த வேண்டிய ஒரு சன்னிவேசத்துல இவாளுடைய உபதேசத்தினால அவளுக்கு நல்ல எண்ணம் வந்திருக்கலாம், ஆனா கூட சில சமயங்கள்ல சேரார் சேர்த்தினால மறுபடியும் அந்த பழைய எண்ணங்களே வந்தாலும் வந்துடும். ஆகையால அந்த சம்சர்க்கம் இருக்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரோட சேர்றோம் எங்க இருக்கோன்றதெல்லாம் ரொம்ப முக்கியம், அதை தெரிஞ்சுட்டு நடக்கணும். அந்த உபதேசம் பண்ணி கேட்ட பிற்பாடும் இவாளுடைய மனசு மாறுவதற்கு வழி இருந்துருக்குன்றத இந்த அஞ்சாவது ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிற. இந்த மாதிரி மீதி ஸ்லோகங்கள்ல இருக்கக்கூடிய வேதாந்த விஷயங்களையும் அடுத்த உபன்யாசங்கள்ல நாம பார்ப்போம். பரமகிருப்பையோட நமக்கு காவியத்தை அனுகிரகம் பண்ணிருக்க, அந்த சுவாமியினுடைய அனுகிரகம் நமக்கு இருந்துட்டோம்னாக்க திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் தானா வந்துடும். ஆகையால சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தை முன்னிட்டு கொண்டு திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமக்கு.